ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பகுதி பத்தாம் வகுப்பு இயல் ஐந்துல கவிதை பேழை நீதி வெண்பா அப்படிங்கிற ஒரு பகுதியை தான் பார்க்க போறோம் இதனுடைய ஆசிரியர் காப்ப செய்கு தம்பி பாவலர் நீதி வெண்பானா என்ன அப்படின்னா வாழ்க்கைக்கு தேவையான உண்மையான வாழ்க்கைக்கு தேவையான வாழ் வாழ்வியல் கருத்துக்களை எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிற நீதியை சொல்லக்கூடிய ஒரு பகுதியாக இந்த நீதி வெண்பா கொடுத்திருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுல நம்மளுக்கு கல்வி பற்றிய ஒரு செய்தியை கொடுத்திருக்காங்க கல்வி நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நுழைய முன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திடலாம் கச்சவர் வழி அரசும் செல்கிறது என்கிறது சங்க இலக்கியம் கச்சவன் என்ன சொல்கின்றானோ அதன்படி அரசுமே அந்த அரசை கேட்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு சங்க இலக்கியம் சொல்லுது தோண்டக்கூடிய அளவு மண்ணில் தோண்ட தோண்ட நீரானது எவ்வாறு பெருகி வருமோ அதுபோல நாம் பாடத்தினை கற்க கற்க அறிவானது என்ன செய்யுங்கிறாங்க சுரக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் சொல்லுது சரியா இது நம்மளுக்கு ஒன்மார்க்ல கேட்கலாம் அடுத்து பாருங்க கல்வியை பூச்சுவதை இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னகுட்டி ஏற்றப்பட்ட புறநானூறு காலத்துல இருந்து தற்காலம் இன்றைய காலம் வரைக்கும் தமிழர்கள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க பூச்சிக்கொண்டே இருக்கின்றனர் கல்வியை பூக்களை நாடி சென்று தேனை பருகக்கூடிய வண்டினை போன்று நாமும் என்ன செய்யணுங்கிறாங்க நூல்களை நாடி சென்று அறிவினை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவு சம்பந்தமான கல்வி சம்பந்தமான ஒரு பாடத்தை கொடுத்திருக்காங்க வாங்க பாடத்துக்குள்ள இந்த பாடல கவனிங்க அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகச்சி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனப்பாட பாடல் இது பொருளை பாத்திரலாமா அதாவது அருளினை பெருக்கி அதாவது அருளினை பெருக்க வேண்டும் அருள் என்றால் அன்பு அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அன்பினை நம் நம் மனிதனானவன் என்ன செய்ய வேண்டும் பெருக்கி கொள்ள வேண்டும் அன்பினை என்ன செய்யணும் பெருக்கி கொள்ள வேண்டும் அடுத்து அறிவை திருத்தி திருத்தின என்னது அப்படின்னா சீராக்கணும் எல்லாவனுக்குமே அறிவா இருக்கு அதை நல்ல வழியில பயன்படுத்தணும் சரியா அன்பை பெருக்கணும் அறிவை சீராக்க வேண்டும் சரியா அன்பை பெருக்கி அறிவை சீராக்கி அடுத்து மருளை அகச்சி மருள்னா என்னது அப்படின்னா மயக்கம் சொல்றாங்க என்னது மயக்கம் ஆசை கோபம் காமம் களவு இது எல்லாமே மயக்கம் சம்மந்தப்பட்டது இது வாழ்க்கையில இருந்து அகற்ற வேண்டும் அதற்கு நீ படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அப்பனா அருளை பெருக்க வேண்டும் அறிவை சீராக்க வேண்டும் மயக்கத்தை அகற்ற வேண்டும் மதி மதினா என்னதுன்னா அறிவின் அர்த்தம் அதான் மதிக்கும் தெருளை அறுத்துவதும் அதாவது என்ன சொல்றாங்கன்னா பிறர் மதிக்கக்கூடிய அறிவினை நமக்கு தருவதும் சரியா பிறர் மதிக்கக்கூடிய அறிவினை நமக்கு தருவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் ஆவி என்றால் என்னதுன்னா நம்மளுடைய உயிர்னே வச்சுக்கலாம் ஆவின் என்னது உயிர் நம்மளுடைய உயிருக்கு மிகப்பெரிய துணையாய் அரிய மிகப்பெரிய துணையாய் நம்ம வாழ்க்கை முழுக்க இன்பத்தை தரக்கூடியது தரக்கூடியது என்னது பொருத்துவது கல்வி என்றே போச்சு அது எதாவது மட்டும்தான் சாத்தியம் சொல்றாங்க கல்வி ஒன்றால் மட்டும்தான் சாத்தியம் அப்படின்னு சொல்றாங்க நல்லா கவனிங்க மறுபடியும் இந்த பாட்டினுடைய பொருளை சொல்றேன் அன்பை பெருக்க வேண்டும் அறிவை சீராக்க வேண்டும் மயக்கத்தினை அகற்ற வேண்டும் எல்லோரும் மதிக்கக்கூடிய அறிவினை நாம் பெற வேண்டும் அதுதான் நம்மளுக்கு வாழ்க்கைக்கு நம்மளுடைய உயிருக்கு மிகப்பெரிய துணையாக இருந்து கொண்டு வாழ்க்கை முழுக்க நமக்கு இன்பத்தை தரும் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு முக்கிய காரணமாக அமையக்கூடியது கல்வி மட்டுமே என்று நாம் அனைவரும் போற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை முடிக்கிறாங்க அடுத்து நூல்வெளியை பாத்திரலாம் அதற்கு முன்ன குட்டி சதாவதானம் அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்குறாங்க சதாவதானம்னா என்ன அப்படின்னா சதம் என்றால் நூறு என்று பொருள் சதம்னா எத்தனை நூறு ஒருவரது புலமையையும் நினைவாச்சலையும் நுண்ணறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் நூறு செயல்களையும் நினைவில் கொண்டு விடையடித்தலே என்னன்னு சொல்றாங்க சதாவதானம் சொல்றாங்க சரியா அப்படின்னா ஒருவரினுடைய புலமையையும் நினைவாச்சலையும் நுண்ணறிவையும் மூணு மூணனத்தை சரியா புலமை நினைவாச்சல் நுண்ணறிவு இதையெல்லாம் சோதிப்பதற்கு ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் நூறு செயல்களையும் நினைவில் கொண்டு அவங்க கேட்கப்படும் வினாக்களுக்கு விடை கூறுவதே சதாவதானம் நூறு செயல்களிலும் புலமை பெற்றவராக இருக்க வேண்டும் சரியா நூல் வழி என்னன்னு சொல்லிட்டு பாத்திரலாம் சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கிய சேகுத்தம்பி பாவலர் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி நாலுல பிறந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இறந்திருக்காரு இவர் எங்க பிறந்திருக்கிறார் அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல இடலாக்குடி அப்படிங்கிற ஒரு சிற்றூரை சேர்ந்தவர் கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி சரியா பதினைந்து வயதிலேயே செயல் இயற்றும் திறன் பெற்றவரா இருந்திருக்கிறாரு பதினைந்து வயதிலேயே கவிதை இயற்றக்கூடிய திறமை பெற்றவரா இருந்திருக்கிறாரு சீராபுராணத்திற்கு உரை எழுதியவர் இவர்தான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மார்ச் பத்தாம் நாளில் சென்னை விக்டோரியா அரங்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மார்ச் பத்துல சென்னை விக்டோரியா அரங்கத்துல அறிஞர்கள் பலர் முன்னிலையில் நூறு செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை பாராட்டையும் பெச்சிருக்கிறாரு இவர் நினைவை போச்சும் வகையில கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடியில அவருக்காக ஒரு மணி மண்டபத்தை கட்டியிருக்காங்க அவருடைய பெயர்ல ஒரு பள்ளிக்கூடமும் என்ன செய்துங்கிறாங்க இயங்குதுன்னு சொல்றாங்க இவரது அனைத்து நூல்களையும் நாடானது நம்ம நாடானது நாட்டுடைமை ஆஹ் ஆக்கிய என்ன செய்யப்பட்டிருக்கு ஆக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த சதாவதானம் சதாவதானி அவர் அவரு அந்த செய்குத்தம்பி பாவலர் எப்ப பிறந்தாரு எப்ப இறந்தாரு எந்த ஊர்ல பிறந்தாரு எந்த மாவட்டத்துல பிறந்தாரு அந்த சதாவதானி அப்படிங்கிற பட்டம் எந்த இடத்துல இருந்து அவருக்கு கிடைச்சிச்சு எந்த ஆண்டு பெச்சாரு அப்படிலாம் நம்மள்ட்ட நம்மளுக்கு கேட்கலாம் அதனால அதுல இருக்கக்கூடிய உண்மை எல்லாம் நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வகுப்பில் சந்திக்கலாம் அது வரைக்கும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்